இஸ்லாமிய சேவை சங்கத்தினுடைய அருமை சகோதரர் சாகல் அமீத் அவர்களை உரையாற்ற அழைக்கிறோம். ஆண்டாண்டு காலமாக தமிழக மக்களை ஏமாற்றி உழைப்பு நடத்தும் திராவிட கட்சிகளுக்கு மாற்றமாக இந்த தமிழ் மண்ணில் ஒரு அரசியல் மாற்றம் வேண்டும், ஆட்சி மாற்றம் வேண்டும் என்ற கொள்கையோடு களமாடி கொண்டிருக்கின்ற நாம் தமிழர் கட்சி சொந்தங்களே, வெகு விரைவில் தமிழகத்தினுடைய முதலமைச்சர் நாற்காலியை அலங்கரிக்க போகும் எங்களின் குரலாக ஒலிக்கக்கூடிய அண்ணன் சீமான் அவர்களே, கூட்டமைப்பை சார்ந்த தோழர்களே, உங்கள் அனைவரையும் இந்த ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி அடைந்தவனாக என்னுடைய சிறிய கருத்தை நான் பதிவு செய்கிறேன். நமக்கெல்லாம் குடியுரிமை வழங்க முடியாது என்று சொல்வார்கள் யார் என்றால், 5000 ஆண்டுகளுக்கு முன்னால் கைபர் ஓலான் கணவாய் வழியாக ஆடு மாடுகளை ஓட்டிக் கொண்டு வந்த ஒரு அயோக்கிய கூட்டம், ஒரு ஆரிய கூட்டம் தான் நமக்கு குடியுரிமை இல்லை என்று சொல்கிறார்கள். மக்களை பிளவுபடுத்தி நாட்டை ஆளு, இது வெள்ளைக்காரனுடைய சூழ்ச்சி. அவனிடம் இருந்து கெட்டதுதான் இன்று பிஜேபி நடைமுறைப்படுத்திக் கொண்டிருக்கின்றது. என்னுடைய மக்களை உரிமைக்காக போராட செய்தால் பரவாயில்லை, ஆனால் உணவுக்காக கூட போராட செய்து கொண்டிருக்கிறார்கள் இந்த ஆட்சியாளர்கள். அவர்களை வெகு விரைவில் நாம் ஆட்சி கட்டில் இருந்து தூக்கி எறிய வேண்டிய காலகட்டத்தை நாம் இருக்கிறோம் என்பதை என் அன்பு உறவுகள் தெரிந்து கொள்ள வேண்டும். என்னுடைய அரசியல் ஆசான் பழனிபாபா அவர்கள் அடிக்கடி ஒரு செய்தியை சொல்வார்கள், நான் முதலில் இஸ்லாமியன், அதுக்கப்புறம் தான் இந்தியன். எந்த ஒரு நாடு என்னை இஸ்லாமியனாக வாழ அனுமதிக்கவில்லையோ அந்த நாட்டுக்கு சின்சியாரிட்டியா இருக்கணுமா வேணாம்ங்கிறது என்னுடைய கான்ஸ்டிடியூஷன் ரைட் என்பது. அவருடைய மாணவராக நான் அதை சிறிது மாற்றி சொல்கிறேன், நாங்கள் முதலில் தமிழர்கள், அதன் பின்புதான் இந்தியர்கள். இந்த இந்திய பேரரசு தொடர்ந்து என்னை வஞ்சிக்கமே, ஆனால் இந்திய அரசுக்கு விசுவாசமாக இருப்பதா வேண்டாமா என்பதை முடிவு செய்ய வேண்டிய முழு அதிகாரம் எனக்கு உள்ளது என்பதை நான் இங்கே சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். இறுதியாக ஒரு செய்தி, மத்திய அரசு கொண்டு வந்த அத்துணை மசாலாக்களையும் நாம் கிழித்து குப்பை தட்டிலே வீசுவோம். இறுதியாக இந்த மசோதா இந்திய அரசு, பிஜேபி அரசு, நீங்கள் இந்திய குடியுரிமை சட்ட மசோதாவை திருத்தவில்லை என்றால் இந்திய வரவடத்தை திருத்த வேண்டிய கால சூழ்நிலைக்கு. அருமை சகோதரர் களஞ்சியம் அவர்களை கண்டன உரையாற்ற அழைக்கிறோம். தாழ்ந்து வீழ்ந்து கிடக்கிற தமிழ் சமூகத்தை தூக்கி நிமிர்த்துவதற்காக தண்டம் தனியாக களத்திலே இறங்கி இன்றைக்கு 17 லட்சம் தமிழர்களுடைய பேர் ஆதரவரோடு களத்தில் நின்று கொண்டிருக்கக்கூடிய எனது மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய அண்ணன் செந்தமிழன் சீமான் உள்ளிட்ட தமிழ் கூட்டமைப்பினுடைய தலைவர்கள் அனைவருக்கும் வணக்கம். 200 ஆண்டுகளுக்கு முன்பு உலகத்தில் த கிரேட் என்று சொல்லப்படுகிற த கிரேட் அலெக்சாண்டர், த கிரேட் அசோகா, இந்த வரிசையில் த கிரேட் அக்பர் என்று அழைக்கப்படுகின்ற பெருமதிப்புக்குரிய பெருமன்னன் அக்பர் அவர்கள் தன்னுடைய மகன் ஹிமாயுன் அவருக்கு ஒரு கடிதம் எழுதினார். எப்ப? 200 வருஷங்களுக்கு முன்னாடி. அந்த கடிதத்தில் சொல்கிறார், எனது பாசத்துக்குரிய அன்பு மகனே, நீ ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நிலப்பரப்பு, பல்வேறு தேசிய இனங்கள் வாழுகிற நிலப்பரப்பு, இந்த நிலப்பரப்பு பல்வேறு மதத்தினை நம்பிக்கையாக கொண்ட மக்கள் வாழ்கிற நிலப்பரப்பு, ஆகவே இந்த நிலப்பரப்புல நீ விரும்புகிற, நீ தாங்கி நிற்கின்ற கொள்கையை உடைய மதத்தை மட்டுமே முன்னிறுத்தி இந்த மக்களிடையே கொடுங்கோல் ஆட்சியை நிறுவ நினைக்காதே என்று 200 வருஷத்துக்கு முன்னாடி இந்த நிலத்துல வாழ்ந்த ஒரு மன்னன் தன் மகனுக்கு கடிதமாக எழுதி வைத்திருக்கிறான். ஆனா இன்னைக்கு இந்த நிலப்பரப்பை ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய தற்காலிகமான
கட்சி சொல்றாரு, அமித்ஷா வந்து பாராளுமன்றத்தில் நின்னுக்கிட்டு சொல்றாரு. எப்படி சொல்றாரு? தீவிர தனத்தோட அந்த பார்வை இருக்கு பாருங்க, அந்த பார்வையில கொழுப்பு ஃபேட் வந்து அப்படியே பொந்தி எழுது. அப்படி ஒரு பார்வையோட பஞ்சத்தோட சொல்றாரு. என்ன சொல்றாரு? இன்னும் 4.5 வருஷம் இருக்கு எங்களுக்கு ஆட்சி அப்படிங்கிறாரு. நீங்க நல்லா சிந்திச்சு பாருங்க, இவருடைய நோக்கம் என்ன? இவருடைய நோக்கம் ஒன்னே ஒண்ணுதான். அது என்னன்னா, 125 ஆண்டுகளுக்கு முன்பு 1925களில் இவர்களுடைய கனவு நாயகன் கோல்வாக்கர் என்ன நாடு, இந்த நாட்டை எப்படி சமைக்க வேண்டும், எப்படி உருவாக்க வேண்டும் என்று கனவு கண்டாரோ அந்த கனவை வெற்றிகரமாக நிறைவேற்ற வேண்டும் என்பதுதான் இவர்களுடைய கனவு. இன்றைக்கு அன்பு நண்பர்களே, இவர்கள் என்ன செய்தார்கள்? இன்னைக்கு அறிவிச்சிருக்கிறான் ஆர்எஸ்எஸ் சங்க பரிவார இயக்கங்கள் இன்றைக்கு இந்தியாவில கொஞ்சம் கூட பயம் இல்லாமல் அறிவித்திருக்கிறார்கள். என்ன? நாங்கள் இஸ்லாமியர்களை இந்த மண்ணில் இருந்து அகற்றுவோம், நாங்கள் இஸ்லாமியர்களுக்கு எதிரானவர்கள், இந்த தேசம் இந்து தேசம், இந்த தேசத்துல இஸ்லாமியர்கள் வாழக்கூடாது, இஸ்லாமியர்கள் இருக்கக்கூடாது என்று அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். சட்ட ரீதியாகவும் அறிவிக்கிறான், பாராளுமன்றத்திலையும் அறிவிக்கிறான். என்ன செய்யறான்? முத்தலாக் தடை சட்டத்தை கொண்டு வந்தான். நம்ம எல்லாம் எதிர்த்தோம், கண்டன ஆர்ப்பாட்டங்களை செய்தோம். அதன் பிறகு என்ன செஞ்சான்? ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறான். என்ன கண்டுபிடிக்கிறான்? இந்தியாவில ஒரு வாரத்துக்கு தான் எந்த போராட்டமா இருந்தாலும் நடத்துவாங்கன்னு நல்ல தெளிவா தெரிஞ்சு வச்சிருக்கிறான். அதனாலதான் அவன் என்ன செய்யறான், என்ன நடந்தாலும் சரி, வட மாநிலங்கள் கொந்தளிக்குது, அசாமில இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய அலுவலகங்களை எல்லாம் தீட்டு கொளுத்துகிறார்கள், பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஒரு தலைவர் வீட்டையில அட்டிச்சு நெருப்பு வச்சு கொளுத்துறான், நெருப்பு பத்தி எரியுது. ஆனா எந்த கவலையுமே இல்லாம கையை கட்டிட்டு பாராளுமன்றத்துல அமைதியா உட்கார்ந்துட்டு இருக்கான். ஏன்? ஒரு வாரத்துக்கு இப்படி நடத்துவாங்க, ஒரு வாரம் கழிச்சு நம்ம என்ன செஞ்சோமோ அதை நம்ம நடத்துவோம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு நடத்திட்டு இருக்கிறான். ராஜா, இது தமிழ் மண்ணில் நடக்காது, தமிழ் மண்ணில் நடக்காது. நீ இந்தியை கொண்டு வந்த போது, இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா தேசியங்களும் ஏற்றுக்கொண்ட போது, உயிரை பணைய வச்சு தெருவுல வந்து உங்க அந்த சட்டத்தை திரும்ப பெற வச்சாங்க. நாங்க எங்கிட்ட நடக்காது. அப்புறம் என்ன செஞ்சா? அதுக்கப்புறம் பாலர் மசூதி பிரச்சனையை கொண்டு வந்தான். நேரடியாக இஸ்லாமியர்களுக்கு எதிரான அநீதி. ஒரு கும்பல் போய், நீங்க ரொம்ப வெக்கக்கேடான விஷயம், ஒரு கும்பல் போய் இருக்கிற இந்த வரலாற்று சின்னத்தை அடிச்சு நொறுக்கி அந்த இடத்துல நாங்க ராமருக்கு கோயில் கட்டுவோம் சொல்றான். அதை பத்தின எந்த நியதியும், ஒரு சின்ன ஒரு ஒருத்தனுக்கு கூட எந்த தண்டனையும் இன்றைக்கு கிடையாது. உலகமே காரி துப்புகின்ற அளவுக்கு மிக கேவலமான சட்ட மூலமாக இன்னைக்கு பாபர் மசூதியை கட்டுவை, அதாவது ராமர் கோவிலை நாங்க பெருசா கட்டுவோம் அப்படின்னு சொல்றான். அப்பவும் நாம் இஸ்லாமியர்கள் பக்கம் நின்றோம், ஒரு வாரம் போராடினோம். அதன் பிறகு அவன் அடுத்தடுத்து இஸ்லாமியர்களை நேரடியாக குறிவச்சு தாக்கிறான், இஸ்லாமியர்களை இந்த மண்ணில் இருந்து விரட்ட வேண்டும் என்று நினைக்கின்றான். நாங்க சொல்றோம், சொல்றாரு அமித்ஷா. என்ன சொல்றாரு? இந்துக்கள் கொஞ்சமா போயிட்டான், இஸ்லாமியனும் கிறித்துவனும் புத்திஸ்டும் அதிகமாயிட்டான், அதனால நாங்க இத கட்டுக்குள்ள கொண்டு வரணும்னு சொல்றோம். நாங்க சொல்றோம், இஸ்லாம் மதத்தில் இருப்பவனும் இந்தியன் தான், இந்த மண்ணில் பிறந்தவன் தான். இஸ்லாம் மதத்தில் இருப்பவன் மட்டுமல்ல, இந்தியாவில் இருக்கக்கூடிய எந்த மதத்தில் இருப்பவனும் இந்தியன் தான். இந்து இந்தியாவில் பிறந்தவன் தான்டா, அவன் எங்கும் ஓட முடியாது, நீ தான்டா வந்தவன். ஆரிய பார்ப்பனர்கள் தான் இந்த நிலத்துக்கு வந்தவர்கள். பார்ப்பனர்கள் நீ வச்சிருக்கக்கூடிய உன்னுடைய சட்டம் இவன் கொண்டு வர்றான். இந்தியாவினுடைய அரசியலமைப்பு சட்டத்தை திருத்துவது என்பது, இது நம்ம தப்பா புரிஞ்சுக்க கூடாது, இது குடியுரிமை திருத்த சட்டம் அல்ல. இஸ்லாமியர்களுக்கு குடியுரிமை மறுக்கிற காரணத்தாலும், பக்கத்திலே இருக்கக்கூடிய நம்முடைய ஈழத்தமிழர்களுக்கு உரிமை கொடுக்க மறுக்கின்ற காரணத்தாலும், இது குடி உரிமை மறுப்பு சட்டம். இந்த குடியுரிமை மறுப்பு சட்டத்தை இந்த மண்ணில நடைபெற விடவே கூடாது. பக்கத்துல இருக்கிற இலங்கைக்கு இந்த மாவீரர் நாளுக்கு நான் போயிருக்கிறேன். கோத்தபய ராஜபக்ஷ ஆட்சிக்கு வந்திருக்கிறான். அங்க எப்படி இருக்குது நிலைமை? ஒரு ஒவ்வொரு 15 அல்லது 20 நிமிடங்களுக்கு ஒரு தடவை 5 மோட்டார் பைக்ல முதுகுல வந்து ஒரு ஜெர்கின் போட்டிருக்கான். அந்த ஜெர்கின்ல SL Army போட்டிருக்கு. 25 நிமிடங்கள்ல ஒரு ரோட்ல நிக்கிற, 2 தடவை போறான். 4 பேர் 5 பேர் 5 பைக்ல ஏறி 2 பேர் உட்கார்ந்துருக்கான். ஒருத்தன் கையில 2 SLR செல்ஃப் லோட் ரைஃபிள் 2 வச்சிருக்கான், தொடையில வச்சுட்டு உட்கார்ந்துருக்கான். மக்களை அச்சுறுத்துகிறார்கள். மாணவர்கள்
ஹோட்டல்ல போய் சாப்பிட்டாரு கூட ஹோட்டலுக்கு பிராசல்ல நாலு பேர் நிக்கிறார் ராணுவம். நல்லூர் கண்டசாமி கோயிலுக்கு சாமி கும்பிட போனா அங்க ஒரு பட்டாளியை நிறுத்தி வச்சிருக்கிறான். ஒரு ராணுவ கூண்டுக்குள் ராணுவம் சுதந்திருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில அங்க எப்படா தமிழர்கள் உயிர் வாழ முடியும்? என்ன சுதந்திரம் இருக்கு? அப்ப ஒன்னு நம்பி எங்க அண்ணன் சொன்னது போல நீ தலையிட்டதுனாலதான் அந்த போர்ல நாங்க வந்து தோற்கடிக்கப்பட்டோம். நீ தலையில அவன் இருந்திருந்தா சிங்காரன் அவன் சொந்த மண்ணில விரட்டி அடிச்சவங்கடா, நாங்க விரட்டி அடிச்சவங்க. இன்னைக்கும் அது எங்களால முடியும். நீ சொல்லு, உங்களுக்கான நாட்டை நீ அமைச்சுக்க நாங்க தலையிட மாட்டோம்னு இந்தியா சொல்லட்டும். ஒரு அந்த ராணுவம் தலைவெடிக்க போறோம். அந்த மண்ணில, அந்த மண்ணில் பிறந்திருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் என்ன கேட்கிறான், எதுக்குடா அவங்க தலைவர் ஒன்னு அனுப்பி வச்சானு கேட்டான். யாரா தலைவர் கேட்டா ஓங்கி அட்டிக்கிறான், அடித்து விட்டு புகைப்படத்தை காட்டுகிறான். சந்தமன் சீமானுடைய புகைப்படத்தை சொல்றா சுப்பிரமணிய சுவாமி பாராளுமன்றத்துல இருந்து சொல்றாரு. என்ன சொல்றாரு? அவங்க எல்லாம் யாரும் மதத்தால் பாதிக்கப்பட்டு வரல, அங்க வந்து சிவில் வார் நடந்துச்சு. இன அழிப்புங்கிறதா வந்து பிரபாகரனுடைய பிரகண்ட, அதாவது அவருடைய அவரை புகழ்ந்து பேசுறவர்களுடைய பேச்சு, அங்க இன அழிப்பெல்லாம் நடக்கலங்கிறான். சுப்பிரமணிய சுவாமியை தமிழ்நாட்டுக்குள்ள வர விடுறமே, சுப்பிரமணிய சுவாமி சுதந்திரமாக தமிழ்நாட்டுக்குள் நுழைகின்றார. அதனாலதான் அந்த திமிர்த்தனத்தோடு அவர் சொல்றார், அங்க நடந்தது இன ஒழிப்பு அல்ல என்று சொல்லுகின்ற அந்த துணிச்சல் எங்க இருந்து வருது? தமிழ்நாட்டுல இருக்கிறவன்லாம் இந்திய அரசியல் சட்டத்தை மதித்து அவனை ஒரு இந்தியனாக நினைத்து நம்ம தமிழ் நிலத்துக்குள் சுதந்திரமாக நடமாட விடுறதுனாலதான் சொல்றான். இதே சுப்பிரமணிய சுவாமி சொல்றாரு, அந்த மண்ணில் என்ன நடக்கல, மதத்தின் அடிப்படையில் சண்டை நடக்கலங்கிறாரு. அந்த யுத்தம் நடந்ததே, யுத்தம் பெரிய அளவுல வந்து நம்முடைய தமிழீழ தேசிய தலைவர் அவர்கள் துவக்கு தூக்குனதுக்கு காரணமே அவர் சின்ன குழந்தையா இருந்த போது அப்பாவின் மடியிலே அமர்ந்திருந்த போது ஒரு குறுக்கடை, ஒரு கோவிலே இருக்கக்கூடிய ஒரு குறுக்கடை சிங்கள பேரினவாத இந்த பௌத்த பயங்கரவாதிகள் கோயிலுக்குள்ளே பூந்து அவர் மேல மண்ணெண்ணியை ஊத்தி கோயிலுக்குள்ளே வச்சு உயிரோட எரிச்சாங்க. ஆனா நான் கேட்கிறேன், ஐயா பெருமதிப்புக்குரிய சுப்பிரமணிய சுவாமி அவர்களே, இது மதத்தின் ரீதியாக நடந்த வன்முறை இல்லையா? எதா வன்முறை மதத்தின் ரீதியான வன்முறை? உங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் இஸ்லாமியர்கள் மட்டும்தானா? இந்த உலகத்துல ஏதாவது ஒரு நாட்டுல அகதியா வந்தவனை மதத்தின் அடிப்படையில் அழைத்திருக்கிறானா? நான் கேட்கிறேன். அன்னைக்கு மடியில உட்கார்ந்துருக்கிற தலைவர் கேட்டான் அவங்க அப்பாவை, ஏன் அவனை உயிரோட கொளுத்தும் போது ஏன் இவர் எதுவுமே செய்யாம செத்து போயிட்டாரு அப்படின்னு? ஏன் அவன் திருப்பி தாக்கவில்லை? ஏன் அடிக்கிறேன்னு 10 வயசு பையனாக அப்பாவின் மடியிலே உட்கார்ந்திருந்த நம்முடைய தேசிய தலைவர் கேட்டான். அது நெஞ்சிலே உரமாக ஊறி 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 கையில துவக்கெடுத்து எவன் அந்த குறுக்களை கொண்டானோ அவனை அந்த மண்ணில் இருந்து அட்டித்து விரட்டினான். அந்த நிலை இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா தேசிய இனங்களும் இன்னைக்கு ஏற்பட போகுது. எல்லா தேசிய இனமும் பொங்கி எழுந்து நிக்கிறான். இங்க அங்க வாழ முடியாதுன்னு ஓடி வந்தவனுக்கு நான் என்ன கேட்கிறேன், சிறிலங்கா இந்த ஈழம் எந்த பக்கத்துல இருக்கு? உங்களுடைய பாஷையில சொல்லணும்னா சிறிலங்கா எந்த பக்கம் இருக்கு? அது எப்படி இருக்கும்? அதோட காற்று எப்படி இருக்கும்? எதுவுமே தெரியாம இந்த மண்ணில வந்து பிறந்திருக்கான், இந்த மண்ணில வந்து பிறந்து கிடந்த 30 ஆண்டு காலமா வாழ்ந்திருக்கான். டேய், என் சொந்தக்காரன் எல்லாம் வெளிநாட்டுக்கு போறான்டா, வெளிநாட்டுக்கு கல்யாணம் ஆகி புருஷனு முன்னாடியும் போறாங்க. அந்த ஊர்ல அந்த நாட்டுல போய் ஒரு குழந்தை பிறந்துச்சுன்னா அந்த குழந்தை அந்த நாட்டின் சிட்டிசன் ஆகிறான். அந்த நாட்டினுடைய சிட்டிசனா அந்த குழந்தை ஆகிறதுனால அந்த குழந்தையினுடைய தாய் தந்தையருக்கும் அவன் அந்த நாட்டினுடைய குடியுரிமை கொடுக்கின்றான். இவையெல்லாம் மனித விமானத்தை மதிக்கின்ற நாடுகள், அதனால அப்படி கொடுக்கிறான். ஆரிய பார்ப்பன சிறுபான்மை இனம் இந்த மண்ணிலே ஆட்சி செய்து கொண்டு இந்த மண்ணில் நிரந்தரமாக நம்ம தான் ஆட்சி செய்வோம் அப்படிங்கிற திமிர்ல என்ன செய்யறா? இஸ்லாமியர்களுக்கு எதிராக நம்ம மண்ணில பிறந்தவன் நீ செய்த கொடுமை தாங்க முடியாம சாதியின் பெயரால் நீ படுத்திய கேடுகளை பொறுத்து கொள்ள முடியாமல் எங்க அவனுக்கு உரிமை கிடைக்குதோ, எங்க அவன் வாழ்வதற்கு சமத்துவம் கிடைக்குதோ அந்த இடத்தை நோக்கி அவன் இஸ்லாமியனா கிறிஸ்துவனா பார்சியா புத்தனா சீக்கியனா அவன் மாறி நிற்கின்றான். அவனை எங்கடா போ சொல்றீங்க? அவனை எங்க போ சொல்றீங்க? நீங்க தான் வரலாறு சொல்லுது, கைவல் போன கணவன் வழியே நீங்க தான் உள்ள வந்தீங்க அப்படின்னு சொல்லி உங்களை அடித்து விரட்டுவதற்கு எங்களுக்கு 1 நிமிஷம் ஆகாது. ஒரே ஒரு
ஒரு நிமிஷம் ஆகாது. சாதியால் எங்களை பிரித்து ரணப்படுத்தி எங்களை வேதனைப்படுத்தி இங்க வந்து நீங்கள் செய்த அந்த கொடூரம் இன்னைக்கும் பழி வாங்கணுங்கிற எண்ணத்தோட ஒவ்வொரு இஸ்லாமியனுடைய மனதிலும் ஒவ்வொருடைய கிறிஸ்துவனுடைய மனதிலும் அது இருக்கு. இந்த சட்டம் என்பது நான் கேட்கிறேன், இவங்க எப்படியாப்பட்டவங்கன்னு கேட்டா, எதிர்த்து எங்க அண்ணன் செந்தமிழன் சீமான் ரொம்ப பயங்கரமா பேசுறாரு அப்படின்னா உடனே அவங்க சண்டைக்கு வரமாட்டாங்க. சண்டைக்கு வரமாட்டாங்க தோழர்களே, அண்ணன் சீமானை எப்படி அவங்க உள்ளு வாங்கிக்கிறதுன்னு பாப்பாங்க. ஐயோ அண்ணன் நீங்க பயங்கர புத்திசாலின்னு, நீங்க பயங்கரமான ஆளு, நீங்க வந்து உங்களை நாங்க வந்து ஏத்துவோம், காலை காட்டுங்க, உங்க காலை விழுந்து கும்பிடுறோம், டெய்லி ஒரு தடவை காலை கழுவி குடிக்கிறோம்னு வந்துருவாங்க. அப்படியாப்பட்டவங்கதான் பாரதிய ஜனதா சங்க பரிவார RSS இயக்கத்தை சேர்ந்தவர்கள். வரலாற்று வீர சிவாஜி என்பவன் தன் வாழ்நாள் முழுவதும் பார்ப்பனியத்தை எதிர்த்தவன். இன்னைக்கு அவனை என்ன பண்ணி வச்சிருக்கான், அவனை உள்ளு வாங்கி வச்சிருக்கான். வரலாற்று விவேகானந்தர் தன் வாழ்நாள் முழுவதும் பார்ப்பனியத்தை எதிர்த்தான். போ, இங்க கூட இருக்கு விவேகானந்தர் இல்லம், அங்க இருக்கிற நூல்களை எடுத்து படிச்சு பாரு, ஒவ்வொரு பாப்பானையாவது அட்டிச்சு கொள்ளணும் உனக்கு தோணும். அப்படியாப்பட்ட விவேகானந்தரை இன்னைக்கு உள்ளு வாங்கி வச்சிருக்கிறான். வரலாற்று இந்த நிலப்பரப்பில் தாழ்த்தப்பட்டவர்களாக சொல்லப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்களை ஒரே நாள்ல 10 லட்சம் பேர மதம் கடத்தி கொண்டு செல்லவன் டாக்டர் அம்பேத்கர். புரட்சியில் அம்பேத்கர் ஒரே நாள்ல 10 லட்சம் பேர புத்த மதத்தில் கொண்டு போனா இந்து மதத்துல இருந்து. அவனை என்ன பண்ணி வச்சிருக்கானுங்க, தன்னுடைய மதத்துக்கு எடுத்திருக்கான். இந்த நிலப்பரப்புல புத்தர் முதல்ல கடவுளை பற்றி பேசாமல், சாமியை பத்தி பேசாம, மனித மனங்களை பற்றி பேசியவன், மனித உறவுகளை பற்றி பேசியவன், அவனை என்ன பண்ணி வச்சிருக்கான், வெஸ்டின் அவதாரம்னு உள்ள தூக்கி வச்சிருக்கான். இப்படித்தான் இவங்க இந்த திருட்டு பசங்க நம்முடைய சொத்துக்கள் எல்லாத்தையும் கவர்ந்து 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 நமக்கு முன்னாடியே எதிரியாக்குவான். என் தாய் தமிழ் உறவுகளை இங்க இருக்கக்கூடிய இஸ்லாமிய அராபியல் அராபி கண்டிலிருந்து வந்தவன் இல்ல, வேற ஏதேனும் ஒரு அராபு நாட்டில இருந்து வந்தவன் கிடையாது, இங்க பிறந்தவன் தமிழன், தமிழனுக்கும் தமிழச்சிக்கும் பிறந்த தமிழ் ரத்தம் அவன் உடம்புல ஓடுது. அவனை தாக்க வந்தா அவனை இந்த மண்ணின் மைந்தன் இல்ல. ஒரு விஷயம் என்னன்னா, இது இஸ்லாமியர்களுக்கு மட்டுமான பயங்கரவாத சட்டம் இல்ல, இந்த குடி உரிமை பதிவேடு, குடிமக்களுக்கான புதிய குடி உரிமை பதிவேடுன்னு ஒண்ணு கொண்டு வரான்ல, அதுல இப்ப என்னையெல்லாம் வந்து கேட்டான்னு வச்சுங்க, 1947 முன்னாடி நீ இங்கதான் இருந்த ஆதாரம் கூடுறானே, என்கிட்ட என்ன ஆதாரத்தை நான் கொடுக்கறது, என்ன ஆதாரத்தை கொடுக்கறது, எங்க அப்பா என் பாட்டன் முப்பாட்டனுக்கு எல்லாம் நிலபலம் எல்லாம் ஒண்ணும் கிடையாது, நிலமெல்லாம் ரிஜிஸ்டர் பண்ணி வச்சு அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படியே பாதுகாத்து கொண்டு வர்றதுக்கு. இப்படி ஒரு சட்டத்தை கொண்டு வர வேண்டும். அப்படி கொண்டு வருகின்ற போது இந்த மண்ணில் இருக்கக்கூடிய தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்களை எல்லாம் நிர்கதியாக்கி அவர்களை நாம் குடியேற்ற நாட்டினுடைய குடிமக்கள் இல்லை என்று ஆக்க வேண்டும் என்பதற்காக அவங்க திட்டம் போட்டு எல்லா சர்டிபிகேட்டும் நீட்டா வச்சிருப்பாங்க பார்ப்பனர்கள் மட்டும். நீங்க பாத்தீங்கன்னா எல்லா சர்டிபிகேட்டும் அவங்கள்ட்ட நீட்டா இருக்கும். 1925 எங்க தோப்பனார் இங்கதான் இருந்தார், 1945 எங்க தோப்பனாருக்கு தோப்பனார் இங்கதான் பிறந்தாருன்னு எல்லா சட்டிவட்டும் நீட்டா வச்சிருப்பாங்க. ஆகவே இது இஸ்லாமியர்களுக்கு எதிரான சட்டம் மட்டும் அல்ல அன்பு நண்பர்களே, இது வந்து நமக்கும் எதிரான சட்டம். நாளைக்கு ஒன்னையும் இந்த நாட்டின் குடிமகன் இல்லை என்று நடுவிதியே நிறுத்திவிடும். ஆகவே இந்த மண்ணில் இருக்கக்கூடிய இஸ்லாமியனும் நாடும் ஒண்ணுதான். அவன் வேற மார்க்கம் வேற சாமியை கும்புறான், நான் வேற மார்க்கம் வேற சாமியை கும்புறண்டா, ஆனா நாங்க ரெண்டு பேரும் ஒரே தாயின் பிள்ளைடா. அவனுக்கு ஒரு சிக்கல்னு சொன்னா அதை நான் வந்து விட மாட்டேன். அதே மாதிரி எங்களுடைய தொப்புள் கொடி உறவு ஈழ மக்கள் அவங்களுக்கு சம உரிமை கொடு. இந்த மண்ணில் அவன் வாழ்வதற்கு அடையாளமே இல்லை. கிட்டத்தட்ட 110 முகாமுக்கு நீங்க போய் பாருங்க தம்பிங்களா, உங்க ஊருக்கு பக்கத்துல என்ன முகாம் இருக்குன்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டு ஒரே ஒரு தடவை நீங்க சென்று பாருங்க, ரத்த கண்ணீர் வரும். அந்த குடிசையில் ஒரு சாதாரண மனுஷன் வாழ முடியாது. அங்க இருக்கக்கூடிய நெருக்கடி இருக்கு பாருங்க, நம் தமிழ் பிள்ளைகளுக்கு, நமது அக்கா தங்கச்சிகளுக்கு, நம்முடைய சொந்த மண்ணுல, நாம் வாழ்ந்து கொண்டிருக்க பூமியில அவங்க காவல்துறை கொடுக்கின்ற அந்த நெருக்கடி இருக்கு பாரு, பார்த்து சகிக்காது. உண்மையான தமிழனா இருந்தா நரம்புகளை தான் வெட்டித்து விடும். அவ்வளவு கொடுமையை அனுபவிச்சுட்டு இருக்கான், இன்னைக்கு அந்த முகாம்ல உட்கார்ந்து கிடக்குறான். அவனுக்கு சம உரிமை கொடு அப்படின்னு நம்ம வந்து கேட்கிறோம். அந்த பிள்ளைகள் பட்ட மேற்படிப்பு படிக்க வைக்க முடியல, படிச்சுட்டு வர்ற பிள்ளைகளுக்கு தனியார் துறையில வேலைக்கு கூட போக முடியல. அப்படியான நிலையில் இருந்து
ஈழத்தமிழர்களை மீட்டு கொண்டு வர வேண்டும். சுப்பிரமணிய சுவாமி போன்றவர்களுக்கு தமிழகத்தில் இடமில்லை என்று அவர்கள் உள்ளே நுழைகின்ற போது அடித்து விரட்டுவதற்கும் நாம் தயாராக வேண்டும். இந்த குடியுரிமை திருத்த சட்டம் என்பது இந்திய அரசியல் அமைப்புக்கு எதிரானது. இந்த குடியுரிமை திருத்த சட்டம் என்பது இந்தியாவில் வாழ்கிற இந்திய மக்களுக்கு எதிரானது. இங்க இருக்கக்கூடிய அம்பேத்கருக்கு எதிரானது. அன்பு நண்பர்களே, இந்த குடியுரிமை சட்டம் என்பது அம்பேத்கர் எழுதின சட்டத்தை அழிச்சு ஒழிச்சுட்டு மனு தர்ம சட்டத்தை இந்த மண்ணில் நிலைநிறுத்துறதுக்கு முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். அதை வேரோடும் வேரடி மண்ணோடும் பிடுங்கி வீசணும். சிறுபான்மையா இருக்கக்கூடிய பார்ப்பனர்களை இந்த மண்ணிலிருந்து அகற்றுவதற்காக பெரும்பான்மையா இருக்கக்கூடிய இந்தியர்களாகிய நாம் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விரைவர்கள். நன்றி, வணக்கம்.